ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம வந்து பிளாக் மேசா ஃபெசிலிட்டி, ஸோ ஹாஃப் லைஃப் டூலேருந்து ஹாஃப் லைஃப் டூவோட ராப்ளக்ஸ் காப்பி தான் காய்ஸ். அவங்களே வந்து ஹாஃப் லைஃப் டூவை பற்றி இன்ஸ்பயர் ஆகி பண்ணதாக தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் தான் போட்டிருக்காங்க. அதாவது ஹாஃப் லைஃப் டூவை பேஸ் பண்ணது. ஸோ இந்த கேம் வந்து ஹாஃப் லைஃப் டூவை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃபான ஒரு லெசன் எடுத்துடுறேன். ஸோ ஹாஃப் லைஃப் டூங்கிற இந்த கேம் வந்து ரொம்ப ஒரு பாப்புலமாக இருந்தது. ஸோ இப்போ அதோட கரண்ட் நேம் வந்து கேரிஸ் மோட்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேரிஸ் மோட்ஸ். ஸோ அந்த கேம் வந்து ஹாஃப் லைஃப் டூ தான் இந்த கேமோட வந்து ஸ்டார்டிங், ஹாஃப் லைஃப் ஒன் தான். ஸோ ஹாஃப் லைஃப்பில் என்ன நடக்கும்னா, சயின்டிஸ்ட் வந்து பிளாக் மேசாங்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவானுங்க. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகி எக்ஸியனுங்கிற ஒரு டைமென்ஷனுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து அங்கேருந்து ஏலியன்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ நம்ம இதில் வந்து நீ வந்து அதில் வந்து வர கேரக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே ரோல் பிளே காய்ஸ். ஸோ ரோல் பிளே கேம்ஸை பற்றி தெரியும், உங்கள் கையில் துப்பாக்கி தானே உங்களால் யாரையும் கொல்ல முடியாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அமெரிக்கன் ஆர்மி இதை தடுத்து நிறுத்த பார்க்குது. ஆனால் அந்த அமெரிக்கன் ஆர்மியாக தான் நம்ம போக போகிறோம் காய்ஸ். ஸோ வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட லாபி காய்ஸ். ஸோ இதுதான் அமெரிக்கன் ஆர்மி, இவங்கள தான் ஹச்சியூஇன்னு கூப்பிடுறாங்க. ஸோ வாங்க நம்ம போய் யூனிஃபார்ம் மாட்டிக்குவோம். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போக போகிறோம். சின்ன கேம் நான் கொஞ்ச நாளாக விளாண்டுருக்கேன், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பழக்கமான கேம் காய்ஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் இல்லை உங்களால் சுட முடியாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ சுட்டுட்டிங்கன்னா அதாவது ஏலியன் கூட பிளேயராக தான் இங்கே இருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தானா, வேறு எதுவும் இல்லையா எக்யூப்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போய் இது பண்ணியன்னு கேட்குறீங்களா? அது இப்போ இது பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வந்து என்னென்ன கண்டு கண்டமாக கசபசு நாளைக்கு இருக்குது. ஏன்னா என் ஃபோன் குட்டிங்கன்னா எனக்கு கசமசு கசபசுன்னு இருக்குது. ஸோ வாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் மாஸ்க்கு, இது காகிள்ஸு, ஸோ ஹெல்மெட்டு, பேக்பேக். ஸோ காய்ஸ் நம்மளோட கோல் என்னன்னா அந்த ஃபெசிலிட்டியை வந்து க்ளீன் பண்ணுறது தான். அந்த ஃபெசிலிட்டியில் அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கான ஆதாரத்தை வந்து நம்ம வந்து அழிக்கணும். ஸோ அதான் நம்மளோட கோல். அதுவும் இல்லாமல் இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும், நிற்காது. ஸோ இதில் அடுத்த பார்ட் பேர் செவன் ஹவர்ஸ் வார். அந்த கேமும் நான் வந்து விளாண்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அடுத்த வந்து இந்த சீரீஸ்க்கு நீங்கள் வந்து ஆனால் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கிடச்சிருந்தா செவன் ஹவர்ஸ் வார உங்களுக்காக நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்சதுன்னா டெய்லி உங்களுக்காக நான் விளாண்டு காமிக்க ரெடி தான். ஸோ வாங்க நம்ம கன் எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் லோட் அவுட் காய்ஸ். கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான் இந்த உருவம். நீங்கள் லோட் அவுட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்கலாம். ஸோ ஹச்யூ ரைஃபிள் மாதிரி தான் எல்லாருக்குமே பிடிச்ச வந்து லோட் அவுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லோட் அவுட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் உங்கள் கையில். நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால எனக்கு வந்து மூணு. அதுவும் இல்லாமல் நான் வந்து இதோ ஃப்ளாரு ஃப்ளாஷ் லைட்லாம் இருக்குது. ஸோ வேணால் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து மேப்புக்குள்ளே போவோம், அதான் என்ட்ரு மேப் பாருங்கள். ஸோ இந்த வந்து நான் இந்த ஹச்சிக்யூ கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் நல்லவங்க, ஆனால் என்ன கொஞ்சம் வந்து ஆட்டில் கொள்ளுவாங்க. படி நான் ஒன்றா ஃபாலோ பண்ணுறேன் பாஸ். ஸோ இவங்கெல்லாம் பிளேயர்ஸ் தான், இவங்கெல்லாம் பாட்ஸ் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் உண்மையாக வந்து அந்த இடத்துக்குள்ளே போன மாதிரி நடிப்பாங்க. வாங்க. அவதான் நமக்கு கேமண்டர் போல இருக்கு. கெட் இந்த ஹெலியா. ஆமாங்க காய்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து ஹெலிகாப்டர் வழியா சார். எஸ் சார், அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையான சீனில் இருக்கிற மாதிரியே பண்ணுவாங்க, பிளேயர்ஸ் எல்லாம் நடந்துக்குவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் கொல்ல முடியலனாலும் பிளேயர்ஸ் வந்து உண்மையான வந்து பிளேயர்ஸ் வந்து நடிப்பாங்க. ஸோ நம்மளோட கன்னோட வந்து எய்ம் வந்து கண்ட மணிக்கு எங்கேயாவது போய்கிட்டே இருக்கோம், டச் பண்ணுற இடத்துல அதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம தான் ஹச்சியோ, நம்ம வந்து அந்த பேஸோட வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளே வரப்போகிறோம். உள்ளே வந்து நம்ம அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துக்கான எவிடன்ஸை அழிக்கணும். அதனால் நம்மளால் வந்து சிவிலியன்ஸ் மாதிரி நடிச்சிட்ருக்கிற பிளேயர்ஸையும் கொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
கொல்லாலும் கொல்லணும், அவங்கள வந்து கொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்கள பிடிச்சி நம்ம எவாக்குவேட் பண்ணிட்டாலும் நம்ம வேலை முடிஞ்சது. துப்பாக்கி கையிலீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேங்கர்லாம் எடுத்துகிட்டு போகிறானுங்க. வாங்க. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். சல்யூட் சார். ஹுயாக்கு ஓகே. வாங்க சார், வாங்க சார், போகலாம். ஸோ இவர் தான் நம்மளோட கேப்டன். எஸ் சார், எஸ் சார். அவரோட ஆர்டர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். டேய் விட்டு போகாதீங்க, நான் வரேன் சார். சார் கேப்டன் டேனியல். கேப்டன் டேனியல் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கேப்டன் டேனியல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஹோல்ட் ஆன் வேணாம், ஏன்னா இவங்களும் வந்து கன்ஸ் ரெடியாக பாயிண்டில் வச்சுருக்காங்க. சார் சார் எஸ் சார், வாங்க சார் போகலாம். ஸோ அவர் தான் நம்மளோட கேப்டன் டேனியல். ஸோ வாங்க அவரை ஃபாலோ பண்ணி போவோம். ஸோ அவர் தான் நம்மளோட டீம் லீடர், நம்ம ஸ்குவாட் லீடர். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்ம கிளம்பி போவோம். ஐம் லேகா அடப்பா ஆவி, ஏன்டா லேக் ஆகிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு லேக் ஆகிட்டு இருக்கு, போர் ரைஃபே இருக்குது போல இருக்கு பாவம். ஸோ வாங்க. எஸ்ஸா என்னடா ஏய் க்ரௌண்ட்ஸ் பண்ணி ஏன்டா போய்கிட்டு இருக்க. நோ எஸ்ட் நோ எஸ்ட் நோ என்னடா ஜெய்யுமே நோ சுட பார்க்குதா. ஆனா பாவீரா ஃபயர்டா ஃபயர். ஹோல்ட் ஆன் லோடு. ஓகே அவங்கள ஃபாலோ பண்ணி போவோம். ஸோ இந்த வந்து நான் இந்த கேம் ஏற்கனவே விளாட்னாலே எனக்கு இந்த கேம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு போவோம். ஸோ இங்கேருந்து ஒரு எலிவேட்டர் இருக்கும், ஒரு உடஞ்ச எலிவேட்டர். இந்த ஹெலிவேட்டர் வழியாக பார்க்கோர் பண்ணி நம்ம கீழே இறங்கணும். ஸோ அதான் நம்ம கோல். நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ நம்ம கையில் இருக்கிற வெப்பன்ஸ் ஒரு பிஸ்டல் இருக்குது, ஒரு கத்தி இருக்குது, அவ்வளோதான். ஸோ நான் ஒரு நாள் வந்து ஒருத்தர் ஸ்பைன்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை வந்து பிடிச்சிட்டான். நான் சும்மாவாக இருப்பேன், ஹேண்ட்ஸ்அப் பண்ணியிருந்த போது ஹீரோ சாதத்தை காமிச்சிட்டேன். முன்னாடி ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு சொச்சி கொன்று போட்டாச்சு. ஸோ அது இந்த எலிவேட்டர் தான் நினைக்கிறேன். இந்த எலிவேட்டரா பிபி கேப்டன் டேனியல் அவர் போயிட்டார் போல இருக்கு. வாங்க. ஸோ இந்த ஆமாம்மா இந்த எலிவேட்டர் இங்கே தான் இருக்கும் காய்ஸ். ஸோ வாங்க எலிவேட்டரை நோக்கி நம்ம நான் நடந்து போவோம். ஸோ நடக்கிறான் செய்கிறான், ஓட மாட்டேங்கிறான். ஸோ இதில் நிறைய ரோல் பிளேஸ் இருக்குது. நம்ம ஹியூமன் ஹச்யூஇ அமெரிக்கன் ஆர்மியோட ரோலில் தான் விளாண்டுருக்கோம். ஹலோ சார், வாங்க சார் போகலாம். ஏன்டா ரீலோட் பண்ணிட்டு இருக்கீங்க துப்பாக்கியில்? ஓகே வாங்க வாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே மூவ் மூவ் மூவ். ஸோ வாங்க அவங்க ஃபாலோ பண்ணி போவோம். ஸோ செமையாக இருக்கு. ஹி மூவ்ஸ் ஹி மூவ்ட். அவனை கொன்னே ஆகணும். அவன் நகர்ந்துட்டான். அவனை சுட்டு தள்ளுறதுக்காக நம்ம படையை கிளம்பி போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துக்கு. என்னடா கார் ஓட்டுறீங்க, என்ன பாவிடே. சரி அவங்க பாட்டுக்கு போகணும். வாங்க சார் போகலாம் சார். என்ன பிளாக் ஆப்ஸ் சோல்ஜர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஸோ இதில் நம்ம ஹச்சி மாதிரி இங்கே பிளாக் ஆப்ஸும் இருக்காங்க. சொந்த மாதிரி ஒரு பிளாக் ஆப்ஸ் சோல்ஜர் கூட தான் நம்ம இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். சார் சார் இந்த பக்கம் ஓட பாவிலா துப்பாக்கி.
ஓகே வாங்க கைஸ், வெளியே போவோம். ஸோ நம்ம அந்த எலிவேட்டர், நான் சொன்ன அந்த எலிவேட்டர் வழியை தப்பிச்சுவோம். உள்ளே போயிட்டு அவங்க குவிப்மெண்ட் அவங்களோட இருக்குது, இல்லைனா ரீசெட் ஆகிருக்கணும், அதாவது செத்துருக்கணும். அப்போ நம்ம சூசைட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன, நாங்கள் இந்த டேரக்ஷனில் போவோம். என்ன இந்த இடம் இன்னைக்கு புதுசாக இருக்குது. ஸோ மறந்துட்டேன் போல வந்த வழியே. ஹலோ மிஸ்டர், மிஸ்டர் நம்ம இவங்களை எவாக்குவேட் பண்ணி கூட்டிட்டு போதும். டே வாண்டா, எவாக்குவேட் பண்ணி ஆகணும்டா, சிவிலியன்ஸை வெளியே கொண்டு போகணும், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரையும். ஓகே. சரி வாங்க. ஓகே இந்த செக்யூரிட்டி கூட நம்ம போய்கிட்டு இருக்கோம். இவங்க இந்த பிளாக் மேசா ஃபவுண்டேஷனோட செக்யூரிட்டிஸ். ஸோ அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆ, கொஞ்சம் லேக் இஷ்யூ வந்துருச்சு காய்ஸ், லேக் ஆகிறான். ஓனோ, ஸ்டக் ஆகிடுச்சு போல இருக்குது. ஆ, நார்மல் ஆகிட்டான்னு நம்புகிறேன். ஏய் மேன், என்ன மீனாச்சு? இன்னும் கேம் லேக் ஆகுது காய்ஸ், கொஞ்சம் நெட்ஒர்க் லேக் இஷ்யூ வந்துருச்சு. நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க, வைஃபை அங்கே லேக் ஆகலைன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அங்கே லேக் ஆகலைன்னு. இந்த செக்யூரிட்டி காலையில் அங்கேயே நின்றுட்டுருக்கான். நம்ம வேறு இங்கே ஸ்டக்காக நின்றுட்டுருக்கோம். போ, கண்ணை கீழே வைடா. ஐயோ, என்னடா பண்ணுறே? டே 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 பாவி. ஸ்கிம் கேம் இப்பா, இந்த நெட்ஒர்க் லாக் இஷ்யூ வந்துருச்சு. நெட்ஒர்க் லாக் இஷ்யூ என்ன, இந்த கார்டு என்ன அங்கேயும் நின்றுட்டுருக்கா நேரம். என் ஃபோனே லாக் ஆகிடா, இல்லை கேம் லாக் ஆகிடுச்சா? கேம் ஏதோ ஸ்டக் இஷ்யூ வந்துருச்சு, கேம் ஒரு மாதிரி லேக் ஆகி போயிடுச்சு, நின்று போயிடுச்சு காய்ஸ். மூ 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 கமான், மூக்கறோம் மூக்கறோம். எப்பா மூ பண்ணுறா, மூடா மூ. அடே பாவி, ஏலியன் கணா வந்துட போகுதுடா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் வேணால் வந்துட போகுதுங்கிற பயத்தில் இருக்கேன். அது நம்மளை கொல்ல ஊ கொள்ளாதுங்க. தலையில் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு பா, நெட்ஒர்க் லாக்கிஸ் வந்துருச்சு. நம்ம பெட்டர் கேம்லேருந்து வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வரதான் சேஃப்னு நினைக்கிறேன். கேப்பா லாகிஷு, அட பாவி, போனே லாகிடுச்சு. ஏமா ஏ ஒன்று, நீங்களும் லாகானே சிஸ்டம் கேம் மேன். காய்ஸ் ரொம்ப லாகி ஆகிடுச்சு நம்ம கேமு, என்னாச்சுன்னே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. என் ஓம்லெட்டா, என் ஓம்லெட் ஐக்கான் வேறு இப்படி லாக் ஆகிக்கிட்டு இருக்கு, இதுவும் என்னாச்சுன்னு தெரியல. சரி ஹோல்ட் டவுன், என்னாச்சுன்னு தெரியல. சர்வர் ஏதாவது ஆகிடுச்சா? இல்லை, அதுவும் நம்ம கூட வந்துட்டு இருந்த செக்யூரிட்டி பையன், அவனும் வந்து என்னன்னு தெரியல.
அட்டச்சோ அவன் வேற அந்த ஆபத்தான இடத்துக்கு போயிட்டான். ஸோ நம்ம போன பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க இடங்கள்லாம் கொஞ்சம் ஆபத்தான பசு ஏரியாஸ் தான். ஸோ அந்த ஏரியாஸ்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. என்ட்ராவுக்கு வந்து தனியாக உள்ளே போனது சேஃபே இல்லை. நம்ம கூட வந்துருந்த படையே ஒருத்தனை துடைச்சிட்டு வெளியே ஓடி போயிட்டானுங்க, நம்ம மட்டும் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிகிட்டு இருக்கோம் காய்ஸ். ஸோ நம்மளோட கேம் வேறு லாக் ஆகிடுச்சு. ஸோ வாங்க ஒரு செகண்ட், கேமை ரீஸ்டார்ட் பண்ணுறத விட்டால் வேறு வழி இல்லை. ஏ அடா பாவி, என் ஃபோனே லாக் ஆகிட்டு இருக்கா, இது தெரியாமல் போச்சேடா. அட பாவிடா, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டானுங்களே. சப்பப்பப்பா, இப்படி படுத்து எடுக்கிறானுங்களே, ஏன்டா என்னை வச்சு இப்படி ஃபன் பண்ணுறீங்கடையே. எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளை போட்டு இப்படி சாக அடிக்கிறானுங்களே. ஏன்டா 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 என் வீடியோ ஸ்பாயில் பண்ணுறே. ஸோ பிளாக் மேசா இன்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களால் யாரையும் கொல்ல முடியாது. சரி, உங்களுக்கு இப்போ 7 ஹவர்ஸ் வாரையும் காமிக்கிறேன். ஸோ 7 ஹவர்ஸ் வார், ஸோ உங்களுக்கு இப்போ 7 ஹவர்ஸ் வார காமிக்கிறேன் காய்ஸ். ஸோ வாங்க 7 ஹவர்ஸ் வாருக்குள்ளே போய் பார்ப்போம். இதுவும் ஸ்டக் ஆகுது. ஸோ இந்த இந்த இதில் வந்து ஏதோ ஒரு இம்பீரியல் ஆர்மி மாதிரி என்னமோ எவனோ வந்து உள்ளே பூந்து நம்மளெல்லாம் டிக்டேட்டர்ஷிப் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாரையும் ஹியூமன்ஸ் எல்லாரையும் டிக்டேட்டர்ஷிப்பில் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நம்மளோட மனித இனத்தை காப்பாற்றணும். ஸோ வாங்க இது ப்ரீமியமா. பூப்பிடி பூப்பிடி, ஏண்டா ஏய் என்னடா, யாரோட உடம்பையும் காணோம். ஸோ இங்கே ஹியூமன் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரினா, அதாவது நான் இந்த இடத்துல வந்து பிரக்லின் ஆர்மி தான் இங்கே ஹச்சிவி மாதிரி எல்லாத்துக்கும் வந்து, அதாவது அவங்க தான் வந்தீங்க. ஹச்சிவி வந்து பிளாக் ஆப்ஸ், அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானவங்க அவங்க தான் ஹச்சிவி வந்து. சாரி பாஸ், டேய் வேணாடா எனக்கு ப்ரோபாக்ஸ் ப்ரீமியம்லாம் வேணாம். ஸோ பல்கேரியன் ஆர்மி, ஸோ இது பல்கேரியன் ஆர்மி தான், நான் பக்லின் பக்லின்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளும். ஸோ வாங்க நம்ம இங்கேயும் நார்மல் சோல்ஜராக மாதிரி சுத்தம் உலாவி வருவோம். ஸோ இவங்களோட யூனிஃபார்ம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிஃபார்ம் அது. ஸோ மாஸ்க், ஹெல்மெட்டு, காகல்ஸு, மேட்சஸ், பேக் பேக். அது ரேடியோ. ஹலோ மிஸ்டர், மிஸ்டர் நம்ம நம்ம படம் தான் புல்கேரியன் ஆர்மி. ம், அட பாவி ஏண்டா இந்த லோட் அவுட் எடுத்தேன். சரி என்னமோ ஒரு லோட் அவுட்டு. ஸோ நம்ம வந்து ஹச்சியோட லோட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ரஷ்யன் ஆர்மி, பல்கேரியன்லாம் ரஷ்யன் என்ன வெல்கம்மா. சார் எஸ் சார் சார் எஸ் சார் ஓகே ஹோல்ட் ஆன், இப்போதைக்கு இங்கே பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளை டிக்டேட் பண்ண டிக்டேஷனில் நம்மளை ஆட்சிக்குள்ளே வச்சுருக்கிற வந்து பேஸை வந்து காமிக்கிறேன். ஸோ அதுவும் உங்களோட பேஸ் தான். ஸோ வாங்க உள்ளே போவோமா, ஏன் உள்ளே தான் அவனுங்கள்லாம் இருக்கானுங்க. இவ்வளோ நான் எங்களை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கோமோ சார். எனக்கு 7 ஹவர்ஸ் வாரோட கதை இன்னும் சரியாக தெரியல. ஓய் ஆமாம், இங்கே உள்ளே போக முடியுது. ஓகே எங்கடா இருக்கீங்க ஏலியன் பயல்களா, ஏலியன்ஸை காணோம். நம்ம ரீசெட் பண்ணிட்டு நம்மளோட ரியல் ரோல் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பையன் செத்துத்தான் பயம் வாங்க, நம்ம M16 தரையில் மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு கிடக்குது. ஏடா நீ இந்த அவுட் ஃபிட் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஸோ ஹியூமன் ஃபோர்ஸஸ், நேஷ்னல் போலீஸ் வேணாம், ஹச்சிஓஇ, பக்லின் மிலிட்ரி, சரி புல் புல் பல்கேரியனு,
குரக்லின் பக்ரின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் இது கமாண்டர் யூனிஃபார்ம், நம்ம நார்மல் சோல்ஜரியா இன்ஃபென்டரி. ஸோ இதெல்லாம் தூக்கி இன்வென்டரியில் வச்சா தான் நம்மளால் வந்து கஸ்டமைஸே பண்ண முடியும் நம்மளால். அட பாவி, டே நீ ஹச்சியூயிடா. லோட் அவுட் பல்கேரியனா? டே டே போலீஸ் இல்லைடா, போலீஸ் இல்லை பல்கேரியனா. அட பாவி, என்னடா பல்கேரியனா லோட் அவுட் மாற்றிட்டீங்களா? என்னடா இது, ஹச்சியூயிமே கிளிக் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட M16 சீசா ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஹியூமன் ஃபோர்ஸஸ், டேய் என்னடாச்சு மேம், அடப்பா அவை மாட்டிக்கிட்டானே இந்த கம்போ. ஏடா நீங்கள் ஐயோ எங்கே வந்தேன்? ஹலோ லாபி கொம்பைன் ஸ்டைலர் கேம்பர்ஸ் எம்மம்மா லாபி. ஏன்டா இங்கே வந்தேன்? சப்பா ஹியூமன் ஃபோர்ஸ், ஹியூமன் ஃபோர்ஸ் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பல்கேரியனாலும் காப்பாத்துங்க. இந்த தடவை பல்கேரியன் ஆர்மி லோட் அவுட், எஸ் உண்மையான பல்கேரியன் ஆர்மி லோட் அவுட் தான் கைஸ். AK-47 MP-7 பிஸ்டல். ஸோ அங்கே நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் எனக்கு MP-7 கண்ணை பிடிக்காது, அதனால் நான் காம்பேட் நைஃப் தான் வச்சுக்குவேன். புஷ்கி ஸ்வீ 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 கத்தியால் குத்துவேன். இந்த மாதிரி தான் ஒருத்தர் குத்தி கொலை பண்ணிட்டேன் நான் வந்து. ஸோ வாங்க நம்மளோட யார் ARM1 இருட்டு நைட்டு நேரத்தில் உள்ள வந்துட்டேன். பல்கேரி நாளை இந்த கம்பாயின் ஆர்மி நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏய் மேன், என்ன மேன் பண்ணுறே மிஸ்டார், மிஸ்டார் இங்கே ஒருத்தர் இருந்தா எங்கே போனான்? இல்லை என் பிரம்மையா? சரி வாங்க நம்ம பாட்டுக்கு போவோம். என்னடா தான் இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டர் தானே நம்மளை இறக்கி விட்டுச்சு பாவம். ஹெலிகாப்டர் அழிஞ்சு போச்சு, ஹச்சியூயோட ஹெலிகாப்டர் தானே நீனு. ஸோ அது ஹச்சிசியூ, நான் தெரியாமல் வந்து ஹச்சியூயி ஹச்சியூன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹச்சிசியூட ஹெலிகாப்டர் தான் இங்கே லேண்ட் ஆகிருக்கு, லேண்ட் ஆகலோ கிராஷ் ஆகி கிடக்குது பாவம். எந்த ஹைட்லேருந்து விழுந்து எவ்வளோ பேர் செத்தாங்களோ, இதை செத்து போனவங்களுக்கெல்லாம் ரெஸ்டிங் பீஸ். ஸோ வாங்க இந்த பக்கமாக போவோம். இவ்வளோ பெரிய சிட்டியில் அந்த ஏலியன்ஸ் நான் இங்கே தான் அங்கே போய் கண்டுபிடிப்பேன். மிஸ்டர், 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 மிஸ்டர் ஏலியன்ஸ் எல்லாம். ஸோ ஏலியன்ஸு காணோம், வாங்க இந்த பக்கம் போவோம். ஸோ 7 hours வரலாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருந்ததுல, ஹச்சிசியூட ஹெலிகாப்டர் வர அங்கே தான் கிராஷ் ஆகி இருந்ததுல, அந்த இடத்துக்கு வெளியே நான் எங்கே போகணுன்னதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் என் சிட்டிக்குள்ளே உள்ளாகி வந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இது, ஓ இந்த ஒரு செவரே இருக்குது பாருங்க, செவரு. ஹோல்ட் ஆகும், அப்படியே ப்ரொடெக்ஷனுக்கு நிற்போம். என்ன அங்கே ஏதோ எழுதியிருக்கு, நாம என்ன எழுதியிருக்கு? தூக்கு தூக்கு தூக்கு, ஜம்ப் பண்ணி போயிடுறான். அடே நிறைய பிளேயர்ஸ், பிளேயர்ஸ்மா பிளேயர்ஸ், பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் தானே. ஆமாம் ஆமாம், பல்ஜீரியன் ஆர்மி தான்.
பாவமே செத்துட்டான். சரி வாங்க ஃபாலோ பண்ணுவோம். நீங்க ஏய் சோல்ஜர்ஸ் ஹெல்ப் மீடா, இந்த கொம்பைன் ஆர்மி இங்கே எப்போ நாள் வந்துடுவாங்க? உங்களுக்கு கொஞ்சம் பெரிய தொல்லை வா. எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன். ஏ ஏ ஹே ஹே ஹெல்ப் வா, கூட்டிகிட்டு போங்கடா. மூவ் இட். எப்பா இருட்டில் போய்கிட்டு இருக்கோம். நான்லாம் இனிமையை பார்த்தா தான் துப்பாக்கியை தூக்குவேன். அம்மா இந்த செவரு உடஞ்சிருக்கா, இந்த செவரையை அப்படி தான் கட்டியிருக்காங்களா? அம்மா அப்பாவிடா, ஒரு அழகான ரஷ்யன் சிட்டி இப்படி அழிச்சிட்டீங்களாடா. இந்த டேரக்ஷனில் தானே போனீங்க? ஹலோ ஏய் ஏன்டா திரும்பி கட்டி விட்டீங்க? ஸோ வாங்க இங்கேயே போவோம். டேரக்ஷனில் தான் அவங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் அவங்களோட ஒரே ப்ரைவசி. ஸோ துப்பாக்கியை ரெடியாகவே வச்சுருப்போம். எப்போ வேணாலும் காம்பேட்டுக்குள்ள ஆளாகலாம். காம்பேட்டுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு, நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். அங்கப்பா அங்கே யாராவது இருக்கீங்களா? ஓகே ஹோல்ட் டவுன். இப்போதைக்கு நம்ம சேஃப் மாதிரி தான் தெரியுது. யாரும் எவ்வளோவா காணோம். கம்பைன் ஆர்மியெல்லாம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சேஃப் தான் காய்ஸ். நம்ம கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். இந்த ரெண்டு வழியிலும் எந்த வழியில் போயிருப்பானுங்க? டிஷ் லைன். அப்போ எனக்கு வந்து இங்கே ஹெல்ப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீனி. ஸோ இதே ட்ரக்கு கேரிஸ் மோட்டை நான் பார்த்துருக்கேன். கேரிஸ் மோட்டை அந்த கேமில் கேம் பிளேஸ்லாம் நான் பார்ப்பேன். இந்த ட்ரக்கெல்லாம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த ட்ரக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க கார்ஸை விட. ஸோ இந்த சாண்ட் பேக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை சிட்டியோட இந்த பாட்டில் தான் நல்ல சண்டை நடந்திருக்கும். ஆமாம் டேங்கர் ஓ எரிஞ்சு கிடக்கிறத பார்த்தாலும் தெரியுது. டேங்கர் எரிஞ்சிருக்கா ஃபஸ்ட்டு. இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. நம்ம யூஸ் நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் பர்சனுக்கு போய்க்குவோம். யூஸ் பண்ண முடியலை. சரி வாங்க. இன்னும் மேப்பு செம்மையாக இருக்கு. ஸோ இந்த ட்ரக்கையாவது யூஸ் பண்ண முடியுமா? இன்னும் இங்கே ஒரு ஃப்ளவர் கிடக்குது. என்ன அது? ஆ அட்டாட்டா அட்டே, ஒரு சீக்ரெட் பாதாள வழி இருக்கா? ஓப்பன். ஓ இங்கே ஒரு ஸ்வீவருக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. சுட்டா தான் துறப்பியோ. செப்பா என்னத்த வச்சுட்டா இந்த கதவை செஞ்சுருக்கீங்க? கரெக்டாக குறி பார்த்து திக்கி திக்கி நாக்கு சுட்டா செத்துருவியா? வாங்க திரும்பி இந்த ரைனஸ்குள்ளே போவோம். அப்போ அந்த ஓப்பன் ஆப்ஷன் வந்தது நான் பார்த்தேன். சிட்டிங் சிட்டிங் அம்மா சிட்டிங்னா என்ன? ஸோ இந்த பக்கம் அப்படி என்ன தாண்டா வச்சுருக்கீங்க? எக்ஸிட் அண்டர் ரூம் அடி ஓப்பன். இந்த டேரக்ஷனில் போ. அப்படியே பாவி தா, இந்த சோல்ஜருக்கு இந்த ஒரு நிலைமையா? இருட்டு ரூமு
லேரு ஹாரிஃபிக்காக இருக்குடா. திரும்பி போயிட போய் இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. சொந்த வழியாக போய் பார்ப்போம், ஏதாவது கிடச்சாலும் ஏதாவது நடந்தாலும் நடக்கும். என்ன பாசி இது குப்பை குப்பையை பார்த்து பயந்த உலகத்துலேயே குப்பையை பார்த்து பயந்த முதல் ஆள் முதல் சார்ஜ் நான் தான்டா. இன்னங்க லைட் இருக்குதா? ஓய் இது என்ன நீ இன்னொரு டோரை ஏதாவது இருக்குதா? ஹலோ எம்மாடா என்னடா ஸ்பீவர்ஸ் எல்லாம் இப்படி மோசமாக இருக்கு. ஒரு ரசம் நம்ம வீட்லேயே எவ்வளோ நேரம் போயிருக்கு? மாசு வரலாம் பயங்கரமாக இருக்குப்பா சாமி. எப்பா சுகாய்ஸ், நம்ம இந்த ரெண்டு கேம்ஸ் அதாவது ஹாஃப் லைஃப் எப்படி ஆண்ட்ராய்டில் விளையாடுதுன்னு உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நான் ஏன் வேலை இதோட முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டு சார்ந்த வேலை இருக்கு, நான் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ் பாய், இன்னொரு கண்டென்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ பாய் பாய் பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சேனல் தமிழ் ஜிஎம்எஸ். ஸோ இது உங்கள் ஹோஸ்ட் டெடி ஆகியேன், சர்ஜன் டெடி ஆகியான், சார்ஜன் டெடி ஆகியான் குவிட்ஸ் ஃப்ரம் யூ.